இந்த வீடியோ பார்க்குற அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணால் தான் அடுத்த வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நன்றி. மதுரை திமுகவில் பல மாதங்களாக உட்கட்சி பூசல் நிலவி வருகிறது. மதுரை திமுகவில் அமைச்சர் மூர்த்தி, மாவட்ட செயலாளர் தளபதி மற்றும் மாவட்ட செயலாளர் மணிமாறன் ஒரு பிரிவாகவும், அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் தனி பிரிவாகவும் செயல்பட்டு வருகிறார்கள். தமிழ்நாடு நிதி அமைச்சராக இருக்கும் பழனிவேல் தியாகராஜன் சார்ந்த மத்திய மதுரை தொகுதி நகர செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான தளபதியின் கீழ் வருகிறது. கடந்த மாநகராட்சி தேர்தலில் மேயர் பதவியை பழனிவேல் தியாகராஜன் சட்டமன்ற உறுப்பினர் தளபதியுடன் ஆலோசனை செய்யாமல் அவருடைய ஆதரவாளரான இந்திராணிக்கு பெற்று தந்துள்ளார். இதனால் ஏற்பட்ட முரண்பாட்டின் காரணமாக சட்டமன்ற உறுப்பினர் தளபதி அமைச்சர் மூர்த்தியின் ஆதரவாளராக இருந்து வருகிறார். மேலும் திமுக சார்ந்த கட்சி நிகழ்ச்சிகளில் அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர்கள் ஒரே மேடையில் பங்கேற்றாலும் இவர்களுக்குள் உட்குத்து அரசியல் அப்போது வெளிப்படுவது உண்டு. அந்த வகையில் தற்பொழுது நடைபெற்று வரும் சட்டமன்ற கூட்டத்தொடரில் நேற்றைய முன்தினம் நடைபெற்ற வணிக வரி மற்றும் பதிவுத்துறை விவாதத்தின் போது அந்த துறையின் அமைச்சர் மூர்த்தி பதிலளித்து பேசினார். அப்போது பேசிய அவர், நான் வகிக்கும் துறைகளின் சார்பில் கடந்த நிதியாண்டில் 1,50,836 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டப்பட்டுள்ளது. இது தமிழக அரசின் மொத்த வருவாயில் 87%. ஆனால் எனது துறைக்கு ஒதுக்கப்பட்ட நிதி என்னவோ வெறும் 100 கோடி தான். துறையை மேம்படுத்த பல திட்டங்கள் தேவைப்படும் நிலையில் புதிய கட்டடங்கள் கட்டவும் பழைய கட்டடங்களை புனரமைக்கவும் பட்ஜெட்டில் 100 கோடி ரூபாய் தாராளமாக ஒதுக்கீடு செய்து உள்ள நிதி அமைச்சருக்கு மிக்க மிக்க நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் என நக்கல் சிரிப்புடன் மூத்த அமைச்சர்களை பார்த்து பேசியுள்ளார். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நிதி அமைச்சர் பழனிவேல் தியாகராஜனை மறைமுகமாக சீண்டும் வகையில் அமைச்சர் மூர்த்தி பேசியிருப்பது கட்சிக்குள் புதிய புயலை கிளப்பியுள்ளது. தமிழக முதலமைச்சரும் திமுக தலைவருமான MK.STALIN முன்னிலையில் அமைச்சர் இவ்வாறு பேசியிருப்பது கட்சி நிர்வாகிகளிடையே சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. அமைச்சர் மூர்த்திக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில்தான் அவர் பார்த்து கொள்ளும் துறையிலிருந்து அதிக வருவாய் ஈட்டி தந்த போதும் குறைவான நிதியை ஒதுக்கி தனது அரசியல் நிதித்துறை வைத்திருக்கும் பழனிவேல் தியாகராஜன் வெளிப்படுத்தியுள்ளார். எனவும் அதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் அமைச்சர் மூர்த்தி முதலமைச்சர் ஸ்டாலின் முன்னிலையில் இவ்வாறு பேசியுள்ளதாக மதுரை மாநகர கழக உடன்பிறப்புகள் முழுமுணுத்து வருவதாக தற்போது தகவல் வெளியாகியுள்ளது.